நான் 4 பதிகாரத்தில் பார்ப்போம். அடுத்த பாட்டு அது எங்களுக்கு, நான் எங்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் என்ன பண்ணுவான், பனைமரம்னு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, பசுமாடுன்னு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், பனைமரத்தை படிச்சிருவான், கேட்டது பசுமாட்டை கேட்டுருவாங்க. இவன் பனைமரத்தை பூரா ஒழுங்கி வளரக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த பனைமரத்துக்கு தான் பசுமாட்டை கொண்டு வந்து கட்டுவார்கள். நாங்க திருத்தறவங்க எங்க கட்டாங்க உட்பட எழுதிக்க என்று இருள் மாய பிறப்பா இந்திரதால பொய்த்தவனி நான் புறாவகை புரிந்த. அது பாருங்க, நமக்கு அனுபவத்தை தவிர மட்டுமில்ல, இந்த பாட்டுல பொய் நெறியில போகாத என்னை காப்பாற்றினீர்கள், பொய் நெறியில போகாத மெய் நெறியில என்னை காப்பாற்றினீங்கிறாரு. இந்த பொய் நெறிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்றாரு, இந்திரஜாலம்னு ஒண்ணு உண்டு. இந்திரஜாலம்னா என்ன தெரியுமா, அது இருக்காது, இருக்கிறது போற காமிப்பான். பல காலத்துல பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்ப வீடு வீச வீச கணக்கு, ஏ ஒரு வீச சக்கர வாய்ப்பாட்டு பாங்க போவேன். அங்க இந்த வேடிக்கை காமிக்கிற மூக்கால ரத்தம் வர முடியா மையம் போட்டு அவன் அப்படி அப்படி அடிப்பா ஓரமா நின்றுடுவேன். 10 நிமிஷம் ஆனோம்னா அவன் சொல்லுவான், பாதியில போனீங்கன்னா ராத்திரி மூக்கால ரத்தம் வரும்பான். நான் ஏன் போறேன், இந்த காலத்துல அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், மைய தடவான், பையில மட்டும் எடுப்பான், ஐயா கைய பையில எவ்வளவு மட்டும் அஞ்சுருவான், நம்பர் என்ன நம்பர் சொல்லுவான். நம்பரே சொல்றவன் நம்ம ஊக்கால ரத்தம் வந்து நவரமாட்டோம். கூடைய தவிப்பான், மாங்கா மா மரம் வரும் தெரியும்யா, என்னென்ன பண்ணுவான். இதுக்கு பேரு இந்திரசாதன், இதெல்லாம் உண்மை இல்லை. அப்படி பண்றவன் உங்க கவுச்சு வச்சு ரூபான் மட்டும் வர வச்சுள்ளாங்க. அதுக்கு பேர் இந்திரதாரம், இருக்கிறது போல காமிச்சு மறைக்கிறதுக்கு பேர் இந்திரதாரம். இந்த வாழ்க்கைய சொல்ற இந்திரதாரம் போல அந்த பொய் நெறிய காமிச்சு, பொய் நெறிய காமிக்காம எனக்கு மெய் நெறிய புக வச்சியே பெருமானே இயக்கிறாரு. பொய்த்தவ நெறி நான் புகாவனை புரிந்த புராண சிந்தாவணிங்கிறார். அது என்ன பொய் நெறி மெய் நெறி பொய் நெறி. அப்படி போனா இந்த பாட்டுல 3வது வரி கூட ஓடாது. பொய் நெறி நல்லா தெளிவா சொல்வாங்க. மெய் நெறி என்பது மெய் வேற உண்மை வேற, மெய் வேற உண்மை வேற. இப்ப சொல்லுவோம், ஏ உண்மையை சொல்லு. இந்த திருநவனை போய் போலீஸ்காரங்க திருநியான்னு கேட்கவே மாட்டான், போய் கேட்க மாட்டாங்க. எங்கெங்க எடுத்த நிலையானது எதுங்கிறத உணர்வதுதான் மெய்யறிவனுடைய விஞ்ஞானத்தினுடைய முதல் படி. எது மெய்? அறிவில்லாதது மெய், என்றுமே நிலைத்திருப்பது மெய். சித்தாந்தம் எல்லாரும் படிச்சிருங்க, எது இறை உயிர் தலை மூலம் மெய். ஏன் இது அறிவில்லாதது? ஏன் அறிவில்லாதது அப்படின்னு கேட்டு, ஏன் அறிவில்லாததுன்னா இது மூணு தோன்ற, இது மூன்று தோன்றுச்சா, எந்த ஒரு பொருள் இங்கே தோன்றியதோ அது மறை, எது பிறக்குமோ அது. ஆனா இந்த மூன்றும் தோன்றியதே இல்லை. நம்ம நமக்கு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆன்மாவும் அப்படிதான். ரொம்ப சமயம் என்ன பண்ணுது, ஆன்மாவை கடவுள் தான் உண்டு பண்ணலாம்னு சில சமயங்கள் இருக்குது. இல்ல என்று கடவுளோ அன்னைக்கு ஆன்மா அப்படிதான் நம்ம என்று நீ அன்று நான்.
அதுதான் இது மூணு, இது மூணும் மெய். எது பொய்னா இது மூணு தவிர மற்ற அத்தனையும் பொய். இது மூணு தவிர அத்தனையும் இந்த மெய்நெறியை காட்டி என்னை ஆற்றுப்படுத்திய பெருமானே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. இதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்து எண்ணில் கோடி எண்ணில் பல்கோடி சேவடி எண்ணில் பல்கோடி முடிகள். அவனுக்கு கோடி முகங்களா, கோடி முகங்கள், கோடி முடிகள், கோடி தோள்கள். என்ன சார் கோடின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா எண்ணி பார்த்தா கோடியா இல்லை, அளவில்லாதன் அளவில்லாதன் அர்த்தம். இந்த கோடிக்கு மேல ஒண்ணு கிடையாது. ஞான சம்பந்தர் உபநயனம் பண்ற போது உபநயனம் பண்றதுக்காக ஞான சம்பந்தராக இருக்கிற குழந்தையை 7 வயசுல உட்கார வச்சிருக்கிறாங்க. உபநயனம்னா அவங்களுக்கு தெரியும், வேத விற்பனர்கள் போய் அவங்க அந்த குழந்தை காதல வேதத்தை சொல்லி அன்னையிலிருந்து அது வேதம் போகிறான்னு அர்த்தம். அதனாலதான் அந்த அந்தணர்களுக்கு இருபிறப்புங்கிறது, அங்க ஒரு பிறப்பு பிறக்கிறாங்க அவங்க. இந்த வேதத்தை சொல்ல தொடங்கும் போது ஒரு பிறப்பு, பிறந்த பிறப்பு, ஒரு பிறப்பு, இருபிறப்பாளர்னு பேரு. திருவெளி குற்ற வருது இல்லையா, அப்ப நமக்கெல்லாம் மூணு பிறப்பா நாலு பிறப்பா? அது அவங்களுக்கு, நமக்கு பிறந்ததே புண்ணிய பிறப்பு. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரே பிறப்பு தான், பிறக்கிற போதே புண்ணிய பிறப்பு. எப்படி அவங்க 7 வயசுலதான வேத போத ஆரம்பிச்சு 2வது பிறப்பு இல்லை, நமக்கு கரு உண்டாகிற போதே நம்ம புண்ணிய பிறப்பு. கருவாய் கிடந்து உன் கடலே நிலையும் பிறப்பு, கருவாய் கிடந்து உன் கடலே நிலையும் கருக்குடைய. அடுத்த பரியனாகலாம், உருவாய் தெரிந்து உன் நாமம் பயிர்கிறது குழந்தையா வெளியில வந்தது இல்லை, உடம்புக்குள்ளேயே உருவான போதுன்னு அர்த்தம். உடம்புக்குள்ளேயே காவயத்திலேயே ரெண்டும் உண்டு, உரு கருவும் உண்டு, உருவும் உண்டு. மணிவாசகர் எழுதுற கருவானது தாங்கிக்காய் அளர்த்தும், அதுக்கப்புறம் தாய் வயிற்றிலேயே உரு கைகாலாம் உண்டாதுல, அது எந்த மாதம்னா சுவாமி எழுதுறாரு 6வது மாதம் தொடக்கத்திலிருந்து இறுதிக்குள்ள அந்த கரு உருவாக்குது. உருவாய் தெரிந்து உன் நாமம் உங்களுக்கு தெரியும் அப்படி. ஆகையினால இது எண்ணில் அந்த ஞான சம்பந்தர் உட்கார வச்சு வேத விற்பனர்கள் போறாங்களாம். பருதி 1000 கோடி விழுந்தால் என்ன பரஞ்சோதி அருள் பெற்ற பான்மை மேன்மை கருதி. அந்த ஞான சம்பந்தர் பார்த்தா பருதி 1000 கோடி விழுந்தால் என்னங்கிறார். ஞான சம்பந்தர் அப்படி தெரிகிறாரா உங்களுக்கு? பருதி 1000 கோடி விழுந்தால் என்ன பான்மை மேன்மை பரஞ்சோதி அருள் பெற்றப்பா. அதனால இந்த கோடிங்கிறது நம்ம சமயத்தில் வருகிற போதெல்லாம் எல்லையற்றன்னு வச்சான். அப்படி வந்து எண்ணில் கோடி எல்லைக்கு அப்பா தெரிந்தால் இப்படி கோடி கோடி கோடிங்கிறீங்களே, இதுக்கு அப்பாலும் உண்டு இல்ல அப்பாலும் அப்பா. அந்த பாட்டு எல்லைக்கு அப்பாலாய் இன்று 500 அந்தனர் ஏற்றும் எண்ணில் பல்கோடிங்கிறாரு. 500 அந்தனர் எது? திருவிழி மேடையில, திருவீடு மேலையில 500 அந்தனர்கள் இருந்தாங்க ஒரு குறிப்பு இருக்குது. இத உரையாசிரியர் என்ன எழுதுறாங்க, எப்படி தில்லையில 3000 சொன்னாங்களோ அது போல ஒவ்வொரு ஊரிலையும் அந்தனர்கள் எண்ணிக்கை சொல்றது வழக்கம். இந்த ஊர்ல 500 பேர் இருந்தாங்க ஒண்ணு. அவங்க எல்லாம் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏழு வீடு மேல இவர் நம்மை ஆளும் என்று இப்படி எல்லாம் இந்த பாட்டு. அடுத்தது திரு திரு ஆவடுதுறை. திரு ஆவடுதுறைக்கும் மயிலாப்பூருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? திரு ஆவடுதுறையில உமையம்மை பசுவா வந்து பூஜித்த பிறகு வேண்டிக்கிட்டான், உங்களை பூசித்ததுனாலே மீண்டும் நான் வந்து உமையம்மையாக ஆகணும்னு சொல்லி வேண்டதுனாலே அங்க பெருமான் பசுவாய் உருவெடுத்த பெருமாட்டியை மீண்டும் உமையம்மையாக தோன்ற வைத்தது திருவா ஆவடுதுறை. இங்க மயிலாப்பூருக்கு என்ன, மயில்களே வந்து பூஜத்தினால பூஜை பூஜை பண்ணதுனால இது மயிலாப்பூர்னு வந்தது. அங்க பசுமா, பசுமாதா வந்த மயில் இல்ல, மயில் சொன்னா பசுமாய் வந்த அந்த பெருமாட்டியை உமாதேவியாக மாற்றியதனாலே அதுக்கு ஆவடுதுறை
என்று பொருள். அங்க இருக்கிற சுவாமி பேரு மாசிலாமணீஸ்வரர்னு பேரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு ஊருக்கு போகும்போது அந்த தலத்துல இருக்கிற பெருமான் பேர் என்னன்னு கேட்கணும். இப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன வந்தது? சனி பெயர்ச்சி வந்தது. சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கோயில்ல உட்பட சனி பகவான் இருக்கிற இடத்துல பெரிய டென்ட் போட்டு அங்க பெரிய உற்சவம் மாதிரி வந்தது. சனி பகவான் வரான்னா யாரு காலை பிடிக்கணும்? திருப்பி போய் அவன் காலையே பிடிச்சிருந்தான். வந்தான்னா பெருமான் காலில பிடிக்கணும். இந்த ஊர் பக்கம் பூரா எல்லாம் பசு பூரா திருநள்ளாறு போச்சு. இந்த தடவை திருநள்ளாறுல ஒரு 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 அற்புதமான ஒண்ணு செஞ்சாங்க. உள்ள போறாங்கல்ல, போகும்போதே அந்த கியூவை தெர்பானீஸ்வரருக்கு விட்டாங்க. பாத்தீங்களா, நேரா தெர்பானீஸ்வரருக்கு போய் அவரை வழிபட்ட பிறகுதான் எப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீ வரா இங்கே எதுவும் தொட்டு விட்டுருந்தோம். எல்லாம் என்ன பண்ணாருக்கு முந்தி நேரா தர்பானந்தர் பாக்குறதுல அவர் இடது பக்கமா இருக்கிற அவர் வலது பக்கமா இடது வைக்காம இடது பக்கமா இருக்கிற போய் பார்த்துட்டு நீ உன் திட்டப்படி நம்மகிட்ட வந்து சேரும். இந்த தடவைதான் அந்த கோயில சொன்னாங்க, நேரா தர்பானந்தர் வாங்கிட்டுதான் அப்படி வர மாதிரி பண்ணாங்க. அதுதான் முறை. கோர்களினால் தீமை நன்மை உண்டு, அதை நல்லவையாக மாற்றுகிற ஆட்கள் எதுக்கு உண்டு? பெருமான் திருவடிக்குதான் உண்டு. உரு கோள்கள் தானும் தீய, யார் அப்பர் சுவாமிகளுக்கு சொல்றார். அப்பர் சுவாமிகள் ஞான சம்பந்தத்துக்கு சொல்றார், நீ மதுரைக்கு போறிய உன் ஜாதகப்படி சரியில்லைன்னு. உரு கோள்கள் தானும் தீய, அதெல்லாம் இருக்கு நான் நம்ப மாட்டேன்னு ஞான சம்பந்தத்தோட உண்டு. பரசுபதி எம்பெருமான் திருவடியானால் பழுது வந்து அடையாது, நான் அவன் திருவடியில இருக்கிறேன் எனக்கு அது ஒண்ணு பண்ணாதுன்னு சொல்றேன். அப்படி இருந்துமே பண்ணுச்சு, தீய வச்சுட்டான். பையவே சென்று பாண்டியருக்காக அப்ப அது அதனால ஆவல் உரை. அங்க அங்க என்னன்னு கேட்டா, பெருமாட்டி பசு வடிவமா வந்ததுனால எல்லா பசுக்களும் ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு உருவமா பெருமாட்டியை அந்த பெருமானை வணங்குவதாக அங்க ஒரு வரலாறு இருக்கு. அதனால அந்த கோயில உள்ள சிறப்பு என்னன்னா போனீங்கன்னா பாத்தீங்க, மத்த எல்லா கோயில இருக்கிற பெரிய பிரகாரத்துக்கு வெளியில இருக்கிற சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவர்ல நந்தி இருக்கும். திருவாரூர் இருக்க எந்த சுவற்றிலையும் நந்தி உருவாக்கா, ஏன்னா எல்லா நந்தியும் சேர்ந்துதான் உள்ள அங்க நந்தியா இருக்குதுன்னு அங்க ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த பொய்யாத வேதியர் சாந்தை மெய்ப்புகழார் ஆயிரம் பூசுடர் மெய்யே திருப்பணி செய்தீர் மிகு காவிரி கரை மெய்ய ஐயா திருவாவுதலை அம்பே என்று என்னை அழைத்த கால் வையா தலங்கன் வடந்தைக்கு ஒன்று அருளாது ஒன்று. இது வந்து அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவியை பத்தி செவிலித்தாய் சொல்வதா வருது. அது அது ஒரு அகப்பொருள் பொதிந்து எழுதுகிற ஒரு முறை நமக்கு. இவர் பெருமானையே நினைச்சுட்டு இருக்கா, தார் தரமாட்டேங்கிறா, மாலை தரமாட்டேங்கிறா, வரமாட்டேங்கிறா, ஆகையினால தாயா செவிலித்தாயோ தோழியோ இவ பண்ணையே நினைச்சுட்டு இருக்கா, இப்படி இப்படிலாம் சொல்றா நீ வரமாட்டேங்கிறியே அப்படின்னு உண்டு. அப்படி சொல்வது மையா கடைஞன் மடந்தைக்கு ஒன்று ஒரு சொல் உண்டு. அருளாது ஒழுவது ஒழிவது மாதிமையே, மாதி மாதினா பெருமைன்னு அர்த்தம். அந்த சொல்ல கடைசியில் இருக்கு பாருங்க, அருளாது ஒழிவது. நீ அவளுக்கு அருள் பண்ணாம இருந்தா அதுக்கு உனக்கு அது உனக்கு பெருமை இல்லைன்னு தாய் சொல்றா. நீ அருள் பண்ண புது சொல்லு மாதிமையேங்கிறது பெருமை, பெருமை இல்லை மாதி, மாதிமையே உனக்கு பெருமை இல்லை அது அவனுக்கு அருள். அது ஒரு புது சொல்லு. பல சொல்லு நம்ம திருமுறையில புது சொல்லாக்கும். நான் இப்ப அடிக்கடி சொல்றது பரலோகங்கிற சொல்லு நம்ம சொல்லு. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டு பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவேன்னு அந்த சொல்லு அவனுது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். இது தூய திருமுறை சொல்லு. பல பதியங்கள்ல வந்திருக்குல்ல பரலோகத்தில் இருப்பதே, ரெண்டு மூணு பதியங்கள்ல பரலோகம்ங்கிற சொல்லு நம்ம சொல்லு, பிதாங்கிற சொல்லு நம்ம சொல்லு. ஏன்னா ஞான சம்பந்தர் பதியத்துல வந்து பிதாமே, அதுல பரலோகத்தில் வருகிற இருக்கின்ற எங்கள் பிதாவே என்ற சுலோகத்தில் வருகிற அத்தனை சொல்லும்
திருமுறையிலிருந்து எடுத்து கொடுத்த சொல். யார் எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், ஆறுமுகனாவர் தான் அதை பண்ணி கொடுத்தார். அந்த சுலகம் அவங்களுக்கு இந்த மேரியை பத்தி பண்ணதும் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அதனால அவர் ஆண்டு கொள்வது மாற்றுமை என்ன அந்த பாட்டு ஒரு பதிகம் முருகன் மீது பாடிக்கிறார். அது திருவிடைக்கடின்னு அந்த தளத்துக்கு, அந்த திருவிடைக்கடிக்கு இப்ப கூட நிறைய பேர் போவாங்க. திருவிடைக்கடி அதுக்கு பேர் திருவாரூர் இல்லையா? ஒரு பாட்டினாலும் அவர் பெருமான் முருக பெருமானுக்கு ஒரு பட்டு வைத்து இந்த பதிகத்தை பாடலான்னு சொல்றார். இது எல்லாமே கோவினை பவள குழமன கோல குழாங்கள் சூடு கோடிகள் கொடியோன் காவலர் சேலை எப்படிலாம் முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நக்கீர தேவநாயனார் எப்படிலாம் சொன்னாரோ அதே மாதிரி இந்த பத்தி பதிகத்திலையும் பாடியிருக்கிறார். அது கடைசியில சொல்ற போதுதான் செழுந்திரல் வாயா தாய்மொழியாக தூமொழி அமரர்கோம் மகனை செழுந்திரல் சோதி செப்புரை சேந்தன். செப்புரை என்கிற ஊரை சேர்ந்த அந்த சேந்தன் சொன்ன வாய்த்த சொல் இவை காவாமையே செழுந்தடம் பொழில் சூழ் திருவிளைக்கடியில் திருக்குமாரன் கீழ் இருக்கிற பெருமானை அவனை வழிபட்டால் கிடைக்குங்கிறது திருக்கடை காப்பாக பாடுது. இதை வணங்கினா திருக்கடை காப்பாக பாடுது. திருக்கடை காப்பு பலரும் பாடிட்டாங்க, அதுல எங்களுக்கு இருக்க பாடுனது திருவிழை திருவிழி. அடுத்தது நேரம் நம்ம இந்த பல்லாண்டுக்கு வாங்க. பதினாறு கட்டிட்டுனா பல்லாண்டு பல்லாண்டுல ஒரு பாட்டு பாடு பாருங்க. மண்ணுக தில்லை அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். மண்ணுக அப்படின்னா நிலை பெற்று இருக்கன்னு அர்த்தம். ரெண்டு சொல்லியின் மாயின் ரெண்டு சொல்லியில் போட்டா மண்ணுக நிலை பெற்று இருக்கன்னு அர்த்தம். மூணு சொல்லி போட்டு மண் அப்படின்னா நிலத்தை குறித்து மண்ணுக தில்லை மலர்கணம் பக்தர்கள் என்றெல்லாம் உண்மை அண்ணனுடைய பட வாழ்க்கையை பிறவி அறிக்க நெறிந்த பித்தற்கு வல்லாண்டு கூறுகிறேன். இந்த பாட்டுல கடைசியில சொல்லிக்கிட்டே வந்தது பின்னை பிறவி அழுக்க நெறி தந்த நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய பயனை என்னன்னு கேட்டா பிறவி அழுத்தல். இந்த பிறவி இருக்கக்கூடாது, இந்த பிறவி அழுத்தல் தான் சித்தாந்தத்தினுடைய செம்பொருளாக நமக்கு ஒரு பிறவி அழுத்தல். அது அவனால்தான் அது நெறி தந்த உத்தமனுக்கேன்னு சொல்லியிருக்கிறான், மேலானதுன்னு சொல்லியிருக்கிறான், சித்தனுக்கேன்னு சொல்லியிருக்கிறான், பித்தருக்கு பித்தர்னா பயிற்சி வேணும். அப்படிதான் இவ்வளவு உயர்ந்த ஒரு செயலை செய்கிற பைத்தியம் சிவபெருமானுடைய பைத்தியம். உலகத்திலேயே ஒருத்தன் இன்னொருத்தனை என்ன சொல்லி சொன்னாலும் கோபப்பட மாட்டான். போனா பைத்தியம்னா கோபம். வீட்டுல சொன்னா என்ன நடக்கும்? மனைவி பார்த்து பைத்தியம் தான், நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம். மணிவாசகர் விட்டுட்டு போயிட்டாரு. சிவபெருமான் பார்த்தாரு, அவர் கேட்கிறாரு என்னை எல்லாரும் பைத்தியம்னு திட்டான். பித்தன் என்று உலகவர் பிதற்றும் காரணம் இது கேள்வி. என்னை எல்லாரும் பைத்தியம்னு சொல்றான், ஏன் தெரியுமா? விட்டுட்டு போயிட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் ஒரு வேலையை பண்ணிருக்கணும். நீ வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு அந்த இன்பத்தை கண்டியில அப்பயே உன் சுட்டு வேலை பிடிச்சிருக்கணும். நீ போற இடம் பூரா போயிருக்கணும், விட்டுட்ட. ஒன்னோட ஒத்து போயிருக்கணும், விட்டுட்ட. எப்படி பித்தன் என்று உலகவர் பிதற்றும் காரணம் இது கேடியே ஒத்து சென்று உன்னோட ஒத்து சென்று நின் திருவருள் கூட்டிடும் உபாயம் இது அறியாததால் செத்து போய் அதன் அரகிடை வீழ்வேன். அதனால நீ வந்தவுடனே நான் உன்னோட ஒத்து போயிருக்கேன், அதனால என்ன பைத்தியம். அப்புறம் மணிவாசகர் கேட்டான்,
உன்னை இவ்வளவு பெரிய பைத்தியமாக்குனது யாருன்னு கேட்டான். மணிவாசகர் சொன்னார், என்ன பைத்தியமாக்குனது என்ன விட ஒரு பெருபைத்தியம். என்ன பைத்தியமாக்குனது என்ன விட ஒரு பைத்தியம். எப்ப உன்னை பைத்தியமாக்கணும் போய் பைத்தியங்கிறீ என்ன? ஆமா, எலும்பு மாலைய மாட்டிருக்கிறாரு, ஒருத்தர் சொல்லிய விட்டாரு கல்யாண நேரத்துல போய் தடுத்தோடனே அக்ரிமெண்ட் படி போறாரு, என்ன வந்து தடுத்தாருன்னு சொல்லிவிட்டாரு. நல்ல நேரத்துல கல்யாண நேரத்துல போய் தடுக்கிறாரு. இப்ப அவன் வந்து தெரியல, நம்மள்கிட்ட அப்படி வந்திருக்கலாம் அந்த நேரத்தில். நம்ம அங்கிருமெண்ட் தான் அது. அவர் வந்தவர் அப்படி நமக்கு வந்திருந்தார். அந்த குருஜி ஒண்ணு எழுதினாரு, 25 வருஷம் வாழ்ந்துட்டாங்க ஒரு ஜோடி, 25வது வருஷம் கல்யாணம் நான் கொண்டாடுறேன். இப்பெல்லாம் கல்யாணம் நாள் கொண்டாடுறது நாங்க அதை மறந்துடுறோம். எப்படியாவது 25வது நாள் கொண்டாடு கேக் வெட்டுறாங்க. கேக்கு தான் வெட்டுறதுதா, கேக் வெட்டி அந்த 25வது நாள் கொண்டு அந்த மனைவி எடுத்து கணவன் பாயில ஆணுங்க ஆனால் தான் இன்னைக்கு வரைக்கும் கேக்க வச்சு கேக்கு அப்படியே அழலாம் அழ. எங்க 25 வருஷம் வாழ்ந்துட்டோங்க, பிள்ளைய பேரெல்லாம் இருக்குது, இப்ப போய் எங்க அழறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டது. அப்படின்னாரு, உங்க அப்பாவை நினைச்சா அழுவேன்னாரு. எங்க அப்பா போய் 5வது வருஷம் ஆகுது, நானே அவரை நினைக்கிறேன், நீங்க எங்க அழுறீங்க எங்க அப்பாவை நினைச்சி. அவர் சொன்னா, உன்னை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் போது கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தது. அப்போ ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தாரு, பாரு என் பொண்ணை மட்டும் நீ கட்டட, உன்னை 25 வருஷம் லாக்அப்ல உள்ள தள்ளி உன்னை வந்து இப்ப சிறையில வச்சிருவேன்னு சொன்னாரு. அந்த சிட்டப்படி பார்த்தா இன்னைக்கு எனக்கு விடுதலை. ஆயுள் அம்மா சொல்றாங்க, மாட்டது மாட்டிட்டீங்க இந்த கல்வாரி பேசிட்டு திருவள்ளு கூட்டிட்டு உபாயது மரியாதை செத்து போய் என்ன ஆனா பைத்தியம் 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 சொல்லிட்டு இருப்போம். பைத்தியம் வேற கம்பர் எழுதினாரு, இந்த அனுமன் போய் இலங்கையில போய் ராத்திரி 1 மணிக்கு அங்க இருக்கிற பெரிய ஒரு மதுள உட்காந்துட்டு இலங்கையை பார்த்தான் அனுமன். பார்த்துட்டு 1 மணிக்கு பார்த்துட்டு இலங்கைய போல மக்கள் சுபிட்சமா இருக்கிற நாடு எங்குமே இல்லாம. என்ன சார், 1 மணிக்கு மேல உட்காந்துட்டு இலங்கை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு இலங்கையை போல மக்கள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற நாடு வேற நாடு இல்ல. ஏன்னு கேட்டாரு, எல்லாரும் தூங்குறான் அனுமன், எல்லாரும் தூங்குறான். ஐயனா எல்லாரும் தூங்குறான், ராத்திரி 1 மணிக்கு எந்த ஊர்ல எல்லாரும் தூங்குறானோ அந்த ஊர்ல சிக்கன் இல்லைன்னு. சில பேர் சொல்லுவான், என் ஊர்ல தான் ராத்திரி 1 மணிக்கு பார்த்தா கூட ஒரு 100-200 ரூபாய் முடிச்சுட்டு இருப்பான், ஏதோ கோலா இருக்குன்னு அர்த்தம். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காதான் நிம்மதின்னு அர்த்தம். ஆனா அனுமன் சொன்னா, அதுக்கு மேல இந்த 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 இலங்கை எப்படி தெரியுமா, தூ எல்லாரும் தூங்கி தூங்காத விட்டு ஒண்ணு, யோகி தூங்க மாட்டாங்க, ஞானி தூங்க மாட்டாங்க, 20 நாள் தூங்கிடுவாங்க, இன்னும் 2 பேர் உண்டு. எது தெரியுமா, மதம் பிடித்த யானை தூங்காது, பைத்தியம் தூங்காது, பித்தனும் தூங்கினால் பிறர் என்னான்னு கேட்டார் அனுமன். பைத்தியம் கூட இந்த இலங்கையில தூங்குறாங்க. அப்ப பைத்தியம்னா இங்க சுவாமியை போய் நெறி தந்த பித்தனுக்கு பல்லாண்டு. பித்தன்னா என்ன தெரியுமா, ஒரே செயலை செய்திருக்கிறவனுக்கு பேரு பித்தன்.
கவிதை எழுதுறவன கவிதை பித்தன் சொல்லு. இப்ப நாங்களாம் சொற்பொழி வாழ சார், நான் சரவணெல்லாம் இங்கே போனா எல்லாம் தொழில் அது ஆரம்பிச்சிருவோம். பாடி தெரியல, எனக்கு வேண்டிய ஒரு வேண்டிய ஒரு பொண்ணுன்னு ஐசியூல இருக்குது ஹாஸ்பிட்டல்ல வெளியில உட்கார்ந்துருந்தேன், என்ன போன் பண்ணி விட்ட கேட்கிறாரு, வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் என்னன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டல்ல சரி கேட்கறானேன்னு நான் போன் கேட்டு சொல்றேன், சைவம் இப்படி வைணவம் இப்படி சொல்லிருக்கல, பக்கத்துல ஒருத்தர் நான் போன் பண்ணி முடிச்சோன்னே நீங்க சொற்பொழி வாழலான்னு கேட்டார். ஆமா எப்படி தெரிஞ்சுக்க பேசுனீங்களா, அதை வச்சு தெரிஞ்சுக்க உங்களை சில கேள்வி கேட்கலாமான்னு கேட்டேன். அவன் ரொம்ப நொந்து வந்துருக்கான் பொறுத்து, நான் தான் கேட்டுட்டேன், இவ்வளவுலாம் சொல்றீங்களா எனக்கு இப்படிலாம் நடக்குதே இருக்கலாம் என்ன காரணம்னு நான் ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் வினைப்பா அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சல, என் மனைவி அப்படி வந்தவ ஆரம்பிச்சுட்டியா, இந்த ஒரு இடம் தான் விட்டு வச்ச இடம் அப்படி ஆரம்பிச்சியா, நீ இன்னும் ஒரு மணி நேரம் பண்ணா அவனை அட்மிட் தான் பண்ணுவோம். ஒரே செயலாம் ஒரே செயல செய்தா பித்தன் அர்த்தம், கவிதை கவிதை பித்தன் சொற்பொழி பித்தன் அந்த பித்தன். எங்க நல்லூர் சார் வந்து சிவ சைவ சித்தாந்த பித்தன், அவர் சித்தாந்த அவரை பார்த்து தைரியமா எனக்கெல்லாம் தைரியம் வராது, சேர்க்கிறார் அவர் அடிச்சாரு பாருங்க ஒரு அடிய, எனக்கு 20 நிமிஷம் 20 நிமிஷம் உனக்கு 20 நிமிஷம் ஒரு மணி நேரம் அதுக்கு ஒரே காரணம் சரவணன் பத்தி உங்க எல்லாரும் தெரியும். அதனாலதான் அப்படி ஒரே செயலை செய்து ஏன்னா இவ்வளவு பேர் பித்தன் சொன்னா பெருமான் ஒரே செயல் செஞ்சிருக்கான் அவனுக்கு. அதுல என்ன தெரியுமா, சும்மா கடந்த ஆன்மாவ நீ திருப்பின்றி கடத்தி அதை பிறவெடுக்க வச்சு வச்சு பிறவெடுக்க வச்சு 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 அதை தூய்மை ஆக்கி 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 தன்னுடைய திருவழியில கூட்டி அதை இன்பம் வரும் ஆறு செய்கின்ற ஒரே வேலைய தனக்கு எந்த பிரதிபலன் இல்லாமலும் திருப்பி திருப்பி செய்யறதால அவனுக்கு பேரு பித்தன் இருக்கு.